வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே. நேற்று தேட்டரில் பார்த்தி அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை நம்ம ஆதி அவர் நினைத்த காத்திரு பச்சா என்ற முத்துராமலிங்க படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கதை சுருக்கம் என்ன, கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கதை சுருக்கத்தை பார்த்துருவோம். ஒரு ஊர், அங்கே வேலை வெட்டி இல்லாத 4 பேர். அங்கே ஒரு பொண்ணு இருக்குது, சொந்தக்கார பொண்ணு. அந்த பொண்ணை வந்து அவளை தவிர வேறு யார் வெளியில் பொண்ணு கேட்டு வந்தாலும் சரி அவளை போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தி அப்படின்னா படம் ஆரம்பிக்குது. இப்போ கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆரம்பத்தில் படம் ஆரம்பிக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி மாதிரி காட்டுன்னு ஓடுது. ஐரோப்பியா கண்டா, ஆப்பிரிக்கா கண்டா அப்படின்ட்டு ஒரு இதாக காட்டுது. கடைசி இந்தியா காட்டுறாங்க, மகாபாரதம். மொத்தத்தில் வந்து மண்ணுக்கு பொண்ணுக்கு ஆசைப்பட்டு அழிஞ்சே போவோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அது ஏன் காட்டினாங்க அப்படின்னு தெரியல. அதுக்கு அப்புறம் படத்துக்குள்ளே வரோம். படத்துக்குள்ளே ஆரம்பிக்குது ஒரு கதாநாயகி. கதாநாயகி பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தம், எக்கச்சக்கமான சொந்த பந்தம். அவங்களுக்கு மாமே நிறையா இருப்பாங்க. இவ்வளோ அவங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்றாங்க, ஆனால் அது பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பொண்ணுக்கு பிடிக்காதனால பார்த்தீங்கன்னா அது கடைசி வரை கல்யாணம் பண்ணாமையாக இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தி அப்படின்னாக்கா யார் பொண்ணு கேட்டு வந்தாலும் சரி அந்த ஊரில் உள்ள அந்த பெரிய மனுஷங்க அவங்களை போட்டு தள்ளிடுறாங்க. அது போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்போ ஹீரோவுக்கு ஒரு என்ட்ரி வேணும்ல. உடனே ஹீரோனி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆளை தேடி மதுரை ஜெயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு விவரம் சொல்கிறாங்க, இந்த ஆளை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க, ஐயோ இவனா இவன், இப்போ தான் மண்டையை உடைச்சிட்டு திருச்சி ஜெயிலில் மாற்றிருக்காங்க அப்படின்னு. சரி சொல்லி மறுபடியும் கதனாகி திருச்சி ஜெயிலுக்கு போகுது. அங்கே போனால், ஐயோ இவனா இப்போ தான் காலை உடைச்சேன் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் ஜெயிலில் மாற்றிருக்கா அப்படின்னு. சரி கோயம்புத்தூருக்கு போகுது. இப்படியே வேலூர், மேலூர், நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடுன்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலில் உள்ள ஒவ்வொரு போலீஸுகளும் அந்த பேரை கேட்டவுடனே அதிர்றாங்க. இவனா இவனா இவனான்னு கடைசி பார்த்தி அப்படின்னாக்கா அவர் சொல்கிறாங்க, இவர் வந்து அடிக்கடி சண்டை புறார் வைக்கிறார், காலையே உடைக்கிறாருன்னா மொத்தமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பயந்துட்டு அவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் தேடி வந்தது யார் அப்படின்னு பார்த்தாக்க வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோ காதரை பார்த்து அண்ட முத்துராமலிங்க அப்படின்னு. ஏன் தேடி வந்தாங்க அப்படின்னு பார்த்தி அப்படின்னாக்க, அது வரைக்கும் ஊரே பயந்த தன் மாமனை இவர் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு இவரை பார்க்கலாம்னு வராங்க. வந்த இடத்துல பார்த்தி அப்படின்னாக்க மறுபடியும் அந்த வில்லைங்க சொந்தக்காரங்க இந்த ஜெயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. உடனே கதனை பார்க்குறாங்க, சரி இங்கேருந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிறாங்க. போனதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போலீஸ் சொல்கிறாங்க, உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்தாங்க, தயவு செய்து நீங்கள் போங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே அவரை வந்து அனுப்புகிற அளவுக்கு இருக்குன்னு அந்தளவுக்கு பெரிய ரவுடி போல் நம்ம ஹீரோ. உடனே போலீஸேர்னு சொல்லிவிட்டு இதுக்கு கொண்டு போகிறா கோர்ட்டுக்கு. அங்கே போயிட்டு நீதிபதி பார்த்தி அப்படின்னாக்கா அவரே சொந்த சாமியில் வெளியிடுறாரு ஹீரோவை. ஏன்னா அவர் தொல்லை தாங்க முடியாமல் போப்பா அப்படின்னு ஹீரோ வெளியில் வராரு. வந்த உடனே தன்னை தேடி வந்த கதை யார் அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிக்க அவங்க ஊருக்கு வராரு. வந்து கேட்குறாரு, இந்த பொண்ணை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அவர் கேட்டது யாருன்னு பார்த்தாக்கா அவங்க மாமங்கிட்டே கேட்டிருக்காரு. கடைசியில் பார்த்தி அப்படின்னா மாமையெல்லாம் அடிக்க வராங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதி மிதி மிதிக்கிறாரு. அப்போ ஆரம்பித்த சண்டை பட நெடுகளும் வந்துக்கிட்டே இருக்குது. சண்டை எதுக்கு சண்டை அப்படின்னு தெரியல. என் டைம் முறுக்கிக்கிட்டே இருக்காப்புல, எதுக்கு முறுக்கிறாப்புல வைக்கிறாப்புல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது. அப்புறம் என்ன எப்பயும் போலதே பிள்ளைங்களை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல. பிள்ளைங்க ஒரு 4-5 பிள்ளைங்க முரட்டுத்தனமான பிள்ளைங்க. அவங்க சோறு தண்ணிக்கு என்ன ஒன்று வாங்கி தெரியாது. அதே மாதிரி ஹீரோவும் சோறு தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் பார்த்தி அப்படின்னாக்கா முருக்கா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கார். வேலை வெட்டி இல்லாமல் எப்படி தாங்க தெரியல. கதைநாயகி பார்த்தி அப்படின்னாக்கா அப்போ உள்ள படத்துலேருந்து இப்போ உள்ள படத்துலேருந்து எவன் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கானா அவனை தான் பிடிக்கும் போல. இப்போ கதாநாயகி வந்து ஹீரோவை பிடிக்குது, வைக்கிது, அப்புறம் பேசுகிறாங்க, பழகிறாங்க. கடைசி கிளைமேக்ஸை நோக்கி படம் வருதில்ல, படத்தில் என்ன கொடுக்க முடியும் கிளைமேக்ஸ். பொதுவாகவே நம்ம பாலா படமாக இருக்கட்டும், நம்ம முத்தியா படமாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் கண்டிப்பாக ஹீரோவுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கொண்டுருவாங்க, இல்லை ஹீரோவுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அடிச்சு கடிச்சு போட்டுருவாங்க. இல்லைங்க ஹீரோ கோவப்பட்டு எல்லாத்தையும் அழிப்பாப்பில், அதே ஒவ்வொரு படத்துலையும் நடக்கும். இந்த படத்தில் பார்த்தி அப்படின்னாக்க கீரணியை கொண்டுறாங்க வில்லைங்க சேர்ந்து. இதனால் கோவப்பட நம்ம ஹீரோ கிளைமேக்ஸில் இறங்கி ஒவ்வொரு வில்லனையும் போட்டு தள்ளுறாரு. அதோட படம் சுவம்னு முடியும். இந்த படத்தில் என்ன சொல்ல வந்தாக அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியலை. இன்னும் இந்த மாதிரி எந்த மாவட்டம் இருக்க அப்படின்றது, சிவகங்கை மாவட்டமாக, ராமநாத மாவட்டமாக, என்ன ஏதுன்னு தெரியலை. எல்லாம் படித்து கிடிச்சு திருந்துதுங்க. இதுக்கு பார்த்தி அப்படின்னாக்க இன்னும் திருந்த விடாமல் இந்த மாதிரி தான் இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையை வளர்க்குறாங்க. படம் போய் நம்மளே பார்த்தி அப்படின்னாக்க படம் போன உடனே கடுப்பாகி போயிடுது. படம் எவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்க, 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடுது அப்படின்னாக்கும் படம் அரை மணி நேரத்துலேயும் நமக்கு தெரிஞ்சு போயிடுது. இதே விஷயம் அப்படின்னா ஹீரோவை மீட் பண்ணிடுறாரு ஹீரோனியை. அப்புறம் என்ன, அவர் தான் கல்யாணம் நிற்க போகிறார், அது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் போட்ட வில்லையும் கூட கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. வில்லைங்களுக்கு அடிபடுமா அப்படின்னே தெரியலை. மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்காங்க, படம் ஃபுல்லாக பயிட்டுத்தேன். அதே மாதிரி பார்த்தி அப்படின்னாக்க வெறும் காஸ்டியூம் வந்து ரொம்ப செலவு கிடையாது நம்ம ஆரியாவுக்கு. ஒரு கருப்பு கலர் சட்டை, கருப்பு கலரு வேட்டி, அந்த வேட்டியே என்னன்னு தெரியல, அது இடுப்பில் எப்பயும் நிற்காது. ஒன்று கலட்டி வேலையை தூக்கி எரிஞ்சிடாப்புல, இல்லைன்னாக்கா வில்லைங்க கலட்டிறாங்க, ஒரு டவுசரோடு நிற்கிறாப்புல. இதே படம் பேருக்கு இந்த படத்தில் கீரணி வேணும் அப்படின்னு கிராமத்தில் வந்து கீரணியை போட்டிருக்காங்க. ஒரு 2 பாட்டு இருக்குது போல், ஆமாம் 2 பாட்டு கிராமத்து பாட்டு ஒரு இதாக, அவ்வளோதான்.
மற்றபடி பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக உரிமைக்கிட்டு வச்சுக்கிட்டு வேலை வெட்டி இல்லாமல் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இதே வேலையாக திரிகிறாங்க. எப்படி சோறு தண்ணி கிடைக்கும் தெரியல. அப்புறம் வந்தால் பிள்ளைங்களுக்கு பொண்டாட்டி இருக்கும்ல, அதுகளும் ஓன்னு கத்திக்கிட்டு தெரியுதுங்க. எந்த நோக்கத்தில் இந்த படம் எடுத்தாக, இது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியுதுங்க. முத்தி அவர்கள் படம் பார்த்தி அப்படின்னாக்க ஓரளவுக்கு மினிமம் நல்லா இருக்கும் படம். இப்போ விருமனாக இருக்கட்டும், கொம்பனாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. படம் ஏதோ எடுக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு எடுக்கிறாப்புல ஆரியா இந்த மாதிரி நடித்தார் அப்படின்னாக்கா, அதோட தமிழ் சினிமா விட்டு விலகி அவர் ஓட வேண்டியது வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி ஒரு முக்கப்படத்தை எடுக்காதே. அடுத்து ஒரு நல்ல இதில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.